ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மூக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் மெட்ராஸில் அஷ்டலக்ஷ்மி கோவில் கட்டினவர். ஸ்ரீ வைஷ்ணவர் பெரியவா மேலே அசாத்திய பக்தி அவர் டைரியிலே எழுதி வச்சிருக்கார். அவர் இருக்கிறச்சே நடந்த விஷயம். அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட டைரி ஜெராக்ஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்தார். அதில் ஒரு நிகழ்ச்சி ஆச்சரியமாக இருந்தது. வித்வத் சதஸ் நடந்து பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் வந்திருக்கா, பண்டிதால் எல்லாம் வந்திருக்கா. அதிலே ஆந்திராலிருந்து நிறைய பேர், அதில் ராஜமுந்திரியிலேருந்து ஒரு வித்வான் வந்திருக்கார். அந்த வித்வானுக்கு கால் கிடையாது, அவர் சம்சாரம் அழித்து கொண்டு வந்திருக்கா. அவரை கூடையிலே தூக்கி தலையில வச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. நலாயினின் கதை எல்லாம் வேணா கேட்கலாம், இந்த காலத்திலையும் இருக்கும் போல இருக்கே. வித்வத் சதஸ் இவாதான் அட்ராக்ஷன். பெரியவாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கார்த்தால சதஸுக்கு இவர் வரும்போது அந்த அம்மா கூடையில வச்சு தூக்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் முடிஞ்சப்புறம் கூடையில வச்சு தூக்கிட்டு போக வேண்டியது. இப்படியே பண்ணிட்டு இருக்கா. சதஸ் முடிஞ்சது, அவளை கூப்பிடு அப்படி என்று கூறினார். அந்த அம்மா வந்தா. பெரியவா அவகிட்ட சொன்னா, நலாயினின் கதையெல்லாம் தான் சொல்லுவா, இந்த காலத்திலேயும் இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயும் காலில்லாத புருஷனை கல்யாணம் பண்ணிண்டு குடித்தனம் பண்ணினது மட்டுமில்லை, அவர் இங்கே போக வேண்டும் அங்கே போக வேண்டும் என்றால் தூக்கி தலையிலே வைத்து கொண்டு வரா. எப்பேற்பட்ட பதிவிரதை, இந்த காலத்திலேயே இருக்கான்னு அந்த காலத்தில் ஏன் இருக்க முடியாது. நீ வந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நிறைய சந்தோஷங்களை தெரிவித்த பின் மேலும் தொடர்ந்தார் பிரபு. உன் வாயால் 2 வார்த்தை என்னை பற்றி ஏதாவது சொல்லேன், உன் வாயால் கேட்கணும் போல் இருக்கு. நான் எப்பேற்பட்டவன்? அவர் அப்படி கேட்டவுடன் அந்த அம்மா சொன்னாள், உன்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, நீ தான் ஈஸ்வரன், பெரிய அவதாரம், உன்னால தான் வேதமும் தர்மமும் இருக்கு. அஹஹா என்று சிரித்து கொண்டார் பெரியவா. இதெல்லாம் என்ன, எல்லோரும் தான் இதை சொல்லி கொண்டிருக்காளே, தெரிஞ்ச கதை, வேற ஏதாவது புதுசா சொல்லு என்றார். அந்த அம்மா சொன்னாள், நீ 100 வயசு இருப்பேப்போ என்றாள். அவள் ஆசீர்வாதம் செய்வது போல் தொடர்ந்தாள். அவள், நீ 100 வருஷம் இருப்பே, ஆனால் 4 நட்சத்திரம் குறையும். இதை சொன்ன உடனே பெரியவா முழித்து கொண்டு விட்டார். இதுக்கு மேலே விட்டா இன்னும் எல்லா அவதார ரகசியமும் எல்லாம் வெளியிலே வரும். பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார். இதை முக்கூர் டைரியிலே எழுதியிருக்கார். ஆச்சரியம் நடந்தது என்ன, 1994 ஜனவரி 8ஆம் தேதி சித்தியான பெரியவா மே 1994 100 வயது பூர்த்தியாகி 101 பிறக்க போகிறது. அந்த பதிவரை சொன்னது என்ன, நீ 100 வருஷம் இருப்ப, ஆனால் 4 நட்சத்திரம் குறையும். பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 4 அனுஷம் நட்சத்திரம் குறைஞ்சது. ஜனவரி 28 அனுஷம் அன்னியோட அவதார பூர்த்தி. அப்புறம் தான் தோணித்து, இன்னும் 1-4 மாதம் இருந்திருக்கக்கூடாதா, 100 வயது பூர்த்தி செஞ்சுரி போட்டிருக்கலாமே. பதிவிரதை வாக்கியம் அது தப்பாச்சுன, பதிவிரதை வாக்கியம் தப்பாகக்கூடாதே. ஆச்சரியம் பெரியவா, சரித்திரம் தோண்ட தோண்ட இப்படி பல விஷயங்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.